ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. வெடிகுண்டு வைக்கிற தீவிரவாதி எல்லாம் முஸ்லீம்னு சொன்னவன் யாரு? பிஜேபிக்கார. பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு வழக்கில் என்ஐஏ கைது செஞ்சிருக்கிறது யார? பிஜேபிக்காரன். திமுக ஆட்சிக்கு வந்தா ரவுடித்தனம் அதிகமாகும்னு சொன்னவன் யாரு? பிஜேபிக்காரன். வாகனத்தை சோதனை செய்யற பறக்கும் படை போலீஸ் அதிகாரி கிட்ட ரவுடித்தனமா நடந்துகிட்டவன் யாரு? வேட்பாளரா நிக்கிற பிஜேபிக்காரன். பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பேட்டி பச்சோன்னு சொல்றவன் யாரு? பிஜேபிக்காரன். நாடு முழுக்க கற்பழிப்பு கேஸ்ல அதிகமா சிக்கிறவன் யாரு? அதே பிஜேபிக்காரன் தான். ஊழலே செய்யாத உத்தமர்கள்னு சொல்லிக்கிறவன் யாரு? பிஜேபிக்காரன். கம்பெனிகளுக்கு ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரம் மூலமா 1000 கோடி நிதி திரட்டினவன் யாரு? பிஜேபிக்காரன். நாட்டில் இருக்கிற கட்சிகளை எல்லாம் தேச விரோதிங்கிறவன் யாரு? பாஜகக்காரன். அருணாச்சல பிரதேசில் சீனாக்காரன் பேர் வைக்கிற அளவுக்கு விட்டு கொடுத்தது யாரு? ஆட்சி செய்கிற பிஜேபிக்காரன். காங்கிரஸை கம்யூனிஸ்டை திமுகவெல்லாம் இந்து விரோதிங்கிறவன் யாரு? பிஜேபிக்காரன். பெரும்பாலான இந்துக்களான விவசாயிகள் வணிகர்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லாரையும் நடுத்தருவில் நிறுத்தினவன் யாரு? ஆட்சி செய்கிற பிஜேபிக்காரன். அப்படின்னா உண்மையான இந்து விரோதி யாரு? பாஜகக்காரன். உண்மையான தேச விரோதி யாரு? பாஜகக்காரன். உண்மையான தீவிரவாதி யாரு? பாஜகக்காரன். ஊழல்வாதி யாரு? பாஜகக்காரன். ரவுடித்தனம் செய்கிறவன் யாரு? பாஜகக்காரன். பெண்களையும் குழந்தைகளையும் சீரழிக்கிறவன் யாரு? பாஜகக்காரன். இவனுங்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? நம்ம மோடிஜி. இப்போ மோடிஜி விஷயத்துக்கு வருவோம். பிரதமர் மோடியுடைய பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரச்சாரம் செய்யறதன் மூலமா அவர் தன்னுடைய பதவியின் தரத்தை மேலும் மேலும் குறைச்சிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல, கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது மக்கள் ஓட்டு போடும்போது பஜ்ரங் பலியை அதாவது அனுமாரை மனசுல நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. இப்ப இந்த தேர்தலுக்கு அவருடைய எஜமான் ராமரை துணைக்கு கூட்டிட்டு சுத்துறாரு. ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் வரல, அப்படிப்பட்டவங்களுக்கா உங்க வாக்கு அப்படின்னு பீகார்ல நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. ராமர் கோயிலுக்கு வரல, நம்ம ராமர் கோயிலுக்கு வரல, ராமர் இல்லாம இந்தியா உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், 10 வருஷம் முழுசா ஆட்சியில இருந்தவங்களுக்கு வேற எதையுமே சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு வாய் வரல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்க எதையுமே செய்யலைங்கிறது தான் அர்த்தம். பொருளாதாரத்தை சூப்பரா மேலாண்மை செஞ்சிட்டோம், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட்டோம், இத்தனை சதவிகிதம் வறுமையை ஒழிச்சிருக்கோம், இத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருக்கிறோம், இவ்வளோ மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், குற்றங்களை இந்த அளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க வாய் வரல. இந்த 10 வருஷத்துல தன்னுடைய ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எதுவுமே இல்லை. ராமர் கோயில கட்டிட்டோம், அங்க போய் திறப்பு விழால கலந்துகிட்டேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. காங்கிரஸார் திறப்பு விழாக்கு வரல, அதனால அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பேசுறாரு. காங்கிரஸ் தலைவர்கள் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா அயோத்தியில புதுசா கட்டப்பட்டிருக்க கட்டடத்துக்கு மட்டும் அவங்க போகல. காரணம், அது கோயில் இல்ல, அரசியல் கட்டடம். வெறுப்பு அரசியலின் சின்னம் தான் அந்த கட்டடம். வேற எதுக்காக இல்லைனாலும் அங்க போகாம இருந்ததுக்காகவே காங்கிரஸுக்கு நம்ம எல்லாரும் ஓட்டு போடணும். வெறுப்பு அரசியலை புதிய புதிய ஆழங்களுக்கு கொண்டு போறதை மட்டுமே தன்னுடைய சாதனையாக செஞ்சு காட்டியிருக்கிற பிரதமர் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வர வேற எதையும் நம்ப முடியாதுன்னு முடிவெடுத்துட்டாரு போல. அதனாலதான் ராமரையும் ராமர் கோயிலையும் தூக்கிட்டு சுத்துறாரு. நாமெல்லாம் சின்ன வயசுல எக்ஸாம்ஸ் ஒழுங்கா எழுதலைன்னா ரிசல்ட் வர வரைக்கும் என்ன பண்ணுவோம்? நோட்ல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு எழுதுவோம், 786 எழுதுவோம் இல்லையா? அது என்னன்னா படிப்பு தான் காப்பாத்தல, படைச்ச இறைவனாவது காப்பாத்தட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில அதை செய்வோம். அந்த மாதிரி ஆட்சியில கோட்டை விட்ட பிரதமர் இப்ப தேர்தல் மேடைகள்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், இந்த பிஜேபிக்காரங்க எங்க கூட்டம் போட்டாலும் எங்க பிரச்சாரம் நடத்தினாலும் அங்க சேர்லாம் காத்து வாங்கும். ஏன் மோடியே இறங்கி ரோட் ஷோ நடத்தினா கூட மக்களுக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு விருப்பமும் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த கூத்தெல்லாம் நியூஸ்ல நிறைய பார்த்துருப்போம். இவங்க எங்க கூட்டம் போட்டாலும் ஆள் இருக்காது, சேர்லாம் காத்து வாங்கும். இது கொளுத்து வேலைக்கு போறவங்க தினக்கூலிக்கு போறவங்க எல்லாம் கையில காசை கொடுத்து கொடியை கொடுத்து குடித்து உட்கார வைக்கிறது, கூட்டம் சேர்க்கறது, இதை வந்து ஒரு ஃபார்மெட்டா பண்றாங்க. ஆனா இதே நீங்க சோசியல் மீடியால கவனிச்சு பாருங்க, சங்கிகள் நிரம்பி வழியிற இடமா இருக்கும். எங்க யாரு போஸ்ட் போட்டாலும் அதுல வந்து கமெண்ட் பண்றது, அதுல வந்து முட்டு கொடுக்கறது இல்ல திட்டுறது, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து செய்வாங்க, நிறைய பேர் செய்வாங்க அதிக அளவுல. அது எப்படி எனக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா அரேபியான்னு வெளிநாடுகளில் இருக்கிற சங்கீஸ் ஒவ்வொருத்தனும் ஆள் ஆளுக்கு 20-30 ப்ரொஃபைல் லாக்டு ஃபேக் ஐடிஸ் வச்சுக்கிட்டு நமக்கு லைக்ஸு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கூட்டமாக முட்டு கொடுத்துக்கிட்டு ஜம்பமாக வளம் வருவானுங்க.
ஆனால் அவனுங்க எல்லாருக்குமே லீவு கிடச்சி, டிக்கெட் கிடச்சி, வீசா கிடச்சி இந்தியா தேர்தல் களத்துக்கு வந்தால் கூட ஒருத்தனே நெஜத்தில் 20-30 சேரில் எப்படி காலை பரப்பி உட்கார முடியும்? இதுதான் ஃபேஸ்புக்கில் சங்கிகள் பொதுக்கூட்டமாக நிறைஞ்சிருக்கிறதுக்கும் பொதுக்கூட்டத்தில் எல்லாம் சேர்கள் காலியாக இருக்கிறதுக்கும் காரணம். நேற்று ஒரு வீடியோ பார்த்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். வடக்கணுங்க கூட தெளிஞ்சிட்டானுங்க. நம்ம மக்கள் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தெளிவா யோசிச்சு உங்க ஓட்டை யாருக்கு போடணும்னு முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு சாயங்காலத்தோட பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவடையுது. நீங்க ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த அரை மணி நேரம் எதுக்குன்னா, நடிகர் பிரகாஷ் ராஜ் சமீபத்துல சன் டிவிக்கு கொடுத்த நேர்காணலை பாக்குறதுக்கு தான். வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா மறக்காம பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.